அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வ சய்யிதுல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயீன். இந்திய தேசம், ஜனநாயக தேசம், சுதந்திர தேசம், இரண்டு மிகப்பெரிய அவலங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. முதலாவது, இந்த தேசத்திலே மதச்சார்பின்மை, நீதத்தை, சுதந்திரத்தை விரும்பக்கூடிய மக்கள் எல்லோரும் மக்கள் மன்றத்திலே வைக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சாரம், அனிதங்களுக்கு எதிராக நாம் ஒன்று திரள வேண்டும் என்கிற ஒரு செய்தி முன்வைக்கப்படுவது, அதுவும் அரசுக்கு எதிராக நாம் அணிதிரள வேண்டும் என்று முன்வைப்பது இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான அவலம் தற்போதைய. இரண்டாவது மிக முக்கியமான அவலம், இந்த தேசத்தில் அநீதம் இழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் அரியணையில் இருக்கிறார்கள். அந்த அநீதத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய அத்தனை பேரும் அநீதவான்களாக சித்தரிக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் இங்கே குழுமியிருக்கக்கூடிய அனைவரும் ஒரே ஒரு விஷயத்தை மனதில் கொள்ள வேண்டும். கடந்த கால வரலாறுகளை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால், அநீதவான்கள் அரியணையிலே நின்று கொண்டு அநீதங்களை கட்டிவழித்து விடுவதும், அதற்கு எதிராக சாமானிய மக்கள் எதிர்த்து நின்ற வரலாறுகளும் தான் கடந்த கால வரலாற்றிலே நிகழ்ந்திருக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றை ஆய்வு செய்தாலும், இந்தியாவினுடைய வரலாற்றை ஆய்வு செய்தாலும், அதற்கான ஏராளமான உதாரணங்களை நாம் கண்டுகொள்ள முடியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே நம்ரூத் அநீதிகளை கட்டவிழ்த்து விட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே ஃபிரௌன் அநீதங்களை கட்டவிழ்த்து விட்டான். நம்முடைய உயிரினும் மேனான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பல்வேறு கொடியவர்களை அநீதங்கள் கொடியவர்களின் மூலமாக கட்டவிழ்த்து விடப்பட்டது. இது இஸ்லாமிய வரலாறு. இந்தியாவினுடைய சுதந்திர வரலாற்றை நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். இந்தியாவினுடைய சுதந்திர வரலாற்றில் ஆங்கிலேயர்களோடு கைகோர்த்து கொண்டு இன்றைக்கு இருக்கிற ஃபாசிச சித்தாந்தத்தை கையில் எடுத்துக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கிற அந்த கயவர்களும் ஆங்கிலேயர்களோடு கைகோர்த்து கொண்டு இந்திய சுதந்திரத்திற்கு எதிராக, இந்தியாவினுடைய அந்த மக்களுக்கு எதிராக அநீதங்களை கட்டவிழ்த்து விட்ட போதும், கடந்த கால முன்னோர்கள் தியாகங்களை மையமாக கொண்டு அந்த அநீதங்களை தொடை தெரிந்தார்கள், வென்றெடுத்தார்கள் என்கிற வரலாற்றை தான் கடந்த கால வரலாறுகள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றன. எனவே கடந்த கால முன்னோர்களுடைய வரலாற்றின் மூலமாக நாம் ஒரே ஒரு செய்தியை இந்த நேரத்திலே மனதில் பதிய வைக்க வேண்டும். அநீதங்களும் அநீதவான்களும் வரலாற்றிலே வென்றெடுக்க முடியாதவர்கள் அல்ல என்கிற மகத்தான நம்பிக்கையை இந்த நேரத்திலே நாம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கிற பாசிச சங்பரிவாரங்கள் எவ்வளவு பலத்தோடு இருந்தாலும், ஆர்எஸ்எஸ் எவ்வளவு பலத்தோடு இருந்தாலும், பாசிச சங்பரிவார கூட்டங்கள் எவ்வளவு பலத்தோடு இருந்தாலும், அந்த அநீத வான்களை முறியடிப்பதற்கான சக்தி இங்கே குழுமியிருக்கிற அத்தனை பேருக்கும் இருக்கிறது என்ற நம்பிக்கையை இந்த நேரத்திலே நாம் மனதிலே கொள்ள வேண்டும். இங்கே கூடியிருக்கிற எல்லா சமூக தலைவர்களும், சமூக இயக்கங்களும், அரசியல் கட்சிகளும் அப்படிப்பட்ட அந்த வரலாற்றிலே இடம்பெறப் போகிறார்கள். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது கண்டனத்திற்கான ஆர்ப்பாட்டமாக ஆல் இண்டியா இமாம்ஸ் கவுன்சில் பார்க்கவில்லை. அது நம்பிக்கையூட்டுவதற்கான ஒரு ஆர்ப்பாட்டமாகத்தான் ஆல் இண்டியா இமாம்ஸ் கவுன்சில் பார்க்கிறது. எதிர்காலம் நமக்கு சாதகமாக இருக்கும், நாம் போராட்ட களத்திற்கு வந்து போராட ஆரம்பித்தால் நிச்சயமாக எதிரிகள் எவ்வளவு பெரிய அநீதவான்களாக இருந்தாலும் அவர்களுடைய அநீதங்களை முறியடிக்க முடியும். அப்படிப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய மிகப்பெரிய இலக்கில் ஆல் இண்டியா இமாம்ஸ் கவுன்சில் எப்போதும் கைகோர்த்து இருக்கும். மக்கள் மன்றத்திலே சரியான பிரச்சாரங்களை முன்னெடுக்கும். ஜும்ஆவினுடைய உரைகளில் உலமாக்களின் வழியாக பாசிச சங்பரிவார கூட்டங்களையும் இந்த அநீதவான்களையும் வீழ்த்துவதற்கான பிரச்சாரங்களை ஆல் இண்டியா இமாம்ஸ் கவுன்சில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவோடு கைகோர்த்து நிற்கும் என்பதை இந்த நல்ல நேரத்திலே என்னுடைய கருத்தாக பதிவு செய்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.